நாங்க கமலா டேஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா ரர்க்கே ரூம். சோ நிறைய பேருக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும். எங்கத என்ன ர யூஸ் பண்றது, எதில அந்த ர யூஸ் பண்றது, எதில இந்த ர யூஸ் பண்றது. சோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ரெண்டு ர எப்படி யூஸ் பண்ணனும் சொல்லி கொடுக்கிறேன். சரிங்களா? இந்த ர எப்படி யூஸ் பண்ணனும், அதாவது இந்த ர வந்து எங்க எப்படி யூஸ் பண்ணனும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சரிங்களா? சோ முதல்ல வந்து நம்ம இந்த ர பா. சரிங்களா? சோ இந்த ர வந்து சாதாரண ர தாங்க. அதாவது ர கூட ர பிளஸ் அ ஈக்குவல் டு ர. சோ இதுல வந்து ஸ்வர் ஸ்வர்ன்றது அ ஐ கி. இது வந்து வெஞ்சன். சோ ஸ்வர் கூட என்ன சேர்ந்திருக்கும், வெஞ்சன் கூட ஸ்வர் சேர்ந்திருக்கும். அதனால இது வந்து ஸ்வர் சகிட்னு சொல்வாங்க. சரிங்களா? சோ நான் ப்ரனன்சியேஷன் பண்ணனும், ர எப்படி வருது, ர பிளஸ் அ வருதுங்களா. சோ அது வந்து என்ன சொல்றோம், ர. இதுல வந்து நம்ம பார்க்கும்போது வந்து சாதாரண என்ன நேமால நீங்க சொல்லாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராம், ரஹீம், ராதா, ரமேஷ், ரஜத், ரகட் இத்தியாதி இத்தியாதி எக்ஸெட்ராங்க. அப்படி இதோ வேர்ட் நினைச்சுக்க போறீங்க. சரிங்களா? இது வந்து இத்தியாதினா எக்ஸெட்ரா. சரிங்களா? சோ பாருங்க, நம்ம வந்து நார்மலா வந்து ர எப்படி யூஸ் பண்றோம், ராம், ரஹீம், ரமேஷ், ராதா, ரஜத், ரகட். சோ இதெல்லாம் வந்து நார்மலான ர. வி கேன் யூஸ் வெரி நார்மல். சோ சாதாரண ஒரு பேர் எழுதும் போது இந்த மாதிரி ர வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு இப்ப கன்ஃபியூஷன் இல்லல. சோ இதுக்கு வந்து ர நான் நீங்க வந்து கண்ண முடியல ர இத போட்டு நீங்க எழுதலாம். சரிங்களா? சோ இப்ப புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு இந்த ர. அதாவது நெக்ஸ்ட்ல வந்து இந்த ர எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த ர வந்து என்ன சொல்லுவாங்க ஹிந்தில வந்து, இந்த ர வந்து ரெஃப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரெஃப். என்ன சொல்லுவாங்க, ரெஃப். அதாவது சி மாதிரி இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆல்பபெட்ஸ்ல பாத்தீங்கன்னா சி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வரி தாங்க. சோ இந்த சிய வந்து நம்ம எங்க எப்படி யூஸ் பண்றது இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த சிய வந்து நம்ம எப்போ எப்படி எங்க யூஸ் பண்றதா வந்து இது வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. சரிங்களா? அப்படிதான் வந்து இது வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணாங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன், நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். பாருங்க, நான் வந்து நிர்மல் நெல்லு, நீ என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ண, சரிங்களா? நீ இர் ம இல் நிர்மல். சரிங்களா? இப்ப வந்து இந்த இர் மல பாருங்க, நீ நிர்மல். சரிங்களா? இந்த நீன்றது நீ, இர்ன்றது இந்த ஆர், மன்றது புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீ வரும், அதுக்கப்புறம் இந்த இர் வந்துதான் ம, நிர்மல். சோ இது வந்து என்ன இருக்கு, வெறும் ஹாஃப் தான் இருக்கு. இப்போ நீங்க ர போட்டீங்கன்னா என்ன போடணும், ஆரே ர போட்டதா வந்து ரன்னு வரும். சரிங்களா? ஆனா வந்து இது என்ன வருது, வெறும் ஆர் தான் வருது. அப்பனா என்னது, இது வந்து ஹாஃப் ர. புரிஞ்சுதுங்களா? இது வந்து என்னது, ஹாஃப் ர, இது ஃபுல் ர கிடையாது. அதனால நம்ம வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னா, இர் சொல்லுங்க பாக்கல யாரும், மேல் பகுதியாக இது வந்து ஹலந்த் சொல்லுவாங்க. வ, வர்ஷ், ஹர்ஷ், கரம், தரம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இட் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது, இது வந்து தப்பானது, இது வந்து சுத்த கிடையாது, திஸ் இஸ் இன்கரெக்ட். சோ இப்ப நம்ம எப்படி கரெக்டா எழுதுறோம்னா வந்து எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். இது வந்து எப்படி, வரஷ, வரஷ சொல்லுவோம், ஹரஷ, ஹரஷ். அப்போ வந்து என்ன பண்ணீங்க பாருங்க,
கீழ என்ன இருக்கு ஹலன்ட் பார் ஹலன்ட்னா என்னது half r ஹலன்ட்னா என்னது half r அப்ப நாம எப்படி யூஸ் பண்ணனும் வர்ஷ் என்னது வ இயர்ஷ வர்ஷ் இது பாருங்க ஹ இன் ஷ ஹர்ஷ் க இன் ம கர்ம ध इर म धर्म புரிஞ்சதுங்களா வ இர்ஷ வர்ஷ் ஹ இர்ஷ ஹர்ஷ் க இர் ம கர்ம ध இர் ம धर्म இர் எப்படி பிரனன்சியேஷன் பண்றோம் இர்ன்றத நாம பிரனன்சியேஷன் சோ எல்லாரும் இது வந்து நோட் பண்ணி நோட் பண்ணிட்டீங்களா சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து பாருங்க ग इर मी करेक्ट है इधर करेक्ट है इधर इल्ले सर हम ऐड करो गर्मी चलिंगा ग इर मी इधर बंदे ना हालांकि यूज़ करो आप ऐड यूज़ करो ग इर मी गर्मी चलिंगा ग இர்மி கர்மி அதுக்கு பாரு முருகா முருகா இருக்கா சரி இதுக்கு பாருங்க நீங்க இதுக்கு வந்து மு மு இர்கி முருகி சோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த ர வந்து நம்ம எங்க எப்படி யூஸ் பண்றோம் சரிங்களா சரி நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றத வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க நான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்